பொருட்களை வாங்க அச்சமின்றி கூடிய மக்கள். காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகளில் சமூக இடைவெளியின்றி குவிந்ததால் கடும் நெரிசல். ஒரே நாளில் 5 மடங்கு விலை உயர்த்தி விற்கப்பட்ட காய்கறிகள். தக்காளி, வெங்காயம், வெண்டை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு உள்ளிட்டவற்றின் விலை உச்சம் தொட்டதால் மக்கள் அவதி. தமிழகத்தில் நாளை முதல் ஒரு வாரத்துக்கு தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல். காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை 4380 வாகனங்கள் மூலம் காய்கறி விற்க தமிழக அரசு ஏற்பாடு. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 31 வரை நீட்டிப்பு. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. ஒருவார ஊரடங்கால் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். பேருந்து நிலையங்களில் திரண்டவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறல். மருத்துவ படிப்புகளுக்கு தமிழக அளவில் நீட் தேர்வு நடத்த அனுமதிக்க வேண்டும். மத்திய அரசுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக அரசு கோரிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள யாஸ் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மீட்பு படை அதிகாரிகள் பேரிடர் மேலாண்மை துறையினருடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது உருவாகும் சந்திர கிரகணம் வரும் 26 பௌர்ணமி நாளில் நிகழவுள்ளது. மழை, ஊரடங்கு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 37 கோடி யூனிட்டுகளாக இருந்த தமிழக மின் நுகர்வு தற்போது 27 கோடி யூனிட்டுகளுக்கு கீழ் சரிவடைந்துள்ளது. கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மல்யுத்த வீரர் சுசில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மே 31 வரை நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்க தகுதி பெற்றவர்கள் உள்பட 148 இந்திய விளையாட்டு வீரர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் நாளை முதல் ஒரு வாரத்திற்குள் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள், பால் விநியோகம், குடிநீர் மற்றும் தினசரி பத்திரிகை விநியோகம் போன்றவை தவிர்த்து பிற கடைகள் உள்ளிட்டவை இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக சென்னை நகரத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை 4380 வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறிகள், பழங்களை விற்பனை செய்ய தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நாளை முதல் தளர்வுகள் இன்றி ஊரடங்கு அமலாக உள்ள நிலையில் காய்கறி விலை 5 மடங்கு உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் காலை 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி மாலை 100 ரூபாய்க்கு விற்பனையானது. சிவகங்கை ஒட்டன் சத்திரம் காய்கறி சந்தையில் வியாபாரிகள் காய்கறி விலையை கடுமையாக உயர்த்திவிட்டனர். 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு, கத்திரிக்காய் 70 ரூபாய்க்கும், முள்ளங்கி 50 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 100 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 130 ரூபாய்க்கும், புதினா 120 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 85 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 65 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், ஊட்டி கேரட் 90 ரூபாய்க்கும், பீட்ரூட் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விலை உயர்த்தப்பட்ட போதிலும் மக்கள் வேறு வழியின்றி காய்கறிகளை வேதனையுடன் வாங்கி சென்றனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி டான் போஸ்கோ பள்ளி மைதானத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள காய்கறி சந்தையில் மக்கள் அதிக அளவில் கூடினர். அங்கு வேலூர் மாநகராட்சி ஆணையர் சங்கரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொரோனா விதிமுறைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என மக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். தாம்பரம் சண்முக சாலை மார்க்கெட் பகுதியில் ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் திரண்டு தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் காய்கறி பழங்களை வாங்கி சென்றனர். இதனால் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டில் காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் வாங்க மக்கள் அலைமோதினர். இதனால் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகள் கேள்விக்குறியானது. ஓமலூர் தாரமங்கலம் காடையம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. கடைகளில் விற்பனையாளர்கள் முகக்கவசம் அணியாமலே பொருட்களை விற்பனை செய்தனர். இதனால் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் அச்சமடைந்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளை பகுதியில் உள்ள காய்கறி சந்தை மொத்த விற்பனை கடைகள் என அனைத்திலும் பொருட்களை வாங்க மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவிலிருந்தும் ஏராளமான மக்கள் வந்து குவிந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை காசிமேட்டில் கொரோனா விதிகளை துளிக்கூட மதிக்காமல் மீன்பிரியர்கள் மீன் வாங்க அலைக்கடலென திரண்டனர். பழைய மீன்பிடி ஏலக்கூடம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட மீன் விற்பனை தளத்தில் மீன் விற்பனை நடைபெற்றது. சில்லறை வியாபாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடித்து மீன் வாங்க ஏதுவாக காவல்துறையினர் தனித்தனியாக மீன் விற்பனை கடைகள் எடுத்துக் கொடுத்த போதிலும் கொரோனா பாதுகாப்பு நடைமுறைகளை யாரும் பின்பற்றவில்லை. திருச்சி காய்கறி மார்க்கெட்டில் ஒரு கிலோ பீன்ஸ் 150 ரூபாய், வெண்டைக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 100 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், வெங்காயம் 25 ரூபாய், கத்திரிக்காய் 80 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், தக்காளி 25 ரூபாய் என்ற வகையில் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்று காலை விற்பனை செய்யப்பட்ட காய்கறிகளின் விலையை காட்டிலும் இன்று 3 மடங்கு அளவுக்கு செயற்கையாக விலை ஏற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தீவிரமடையும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக ஒரு வார காலம் எவ்வித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி இன்று ஒருநாள் மட்டும் பொதுமக்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் படையெடுக்க தொடங்கியதால் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. மேலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிளஸ் டூ தேர்வு மற்றும் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் குறித்து அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் கல்வி அமைச்சர்கள் செயலர்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ரமேஷ் பொக்ரியால், ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் சார்பில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர்கள் பேசுகையில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தியதாகவும் மருத்துவ படிப்புகளில் மத்திய அரசின் ஒதுக்கீடுகளுக்கு தேசிய அளவிலான நீட் தேர்வையும் மாநில ஒதுக்கீட்டில் வரும் இடங்களுக்கு தனியாக தமிழக அளவில் நீட் தேர்வை நடத்திக் கொள்வதாகவும் மத்திய அரசிடம் கோரிக்கையை முன்வைத்ததாக தெரிவித்தனர். மேலும் பிளஸ் டூ தேர்வு கண்டிப்பாக நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை மே 31 தேதி வரை நீட்டித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 10 தேதி முதல் வருகிற 24 தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. மதியம் 12 மணி வரை மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகள் திறந்து வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் மே 31 தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார்.
ஊரடங்கால் முற்றிலும் இழப்பை சந்தித்துள்ள வெற்றிலை விவசாயிகள் தமிழக அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல இடங்களில் மருத்துவ குணம் கொண்ட வெற்றிலை பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கு விளைவிக்கப்படும் வெற்றிலை தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கும் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட இடங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவால் வெற்றிலையை பறிக்காமல் விட்டு வருவதால் வெற்றிலை கொடிகள் அனைத்தும் மடிந்து அடுத்த மகசூல் எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து விவசாயம் மேற்கொண்ட நிலையில் தற்போது மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாக கூறும் வெற்றிலை விவசாயிகள் தமிழக அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொது முடக்கம் அமலுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டையில் அரசு அறிவித்தபடி நடமாடும் காய்கறி விற்பனை வாகன சேவையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார். இந்த நடமாடும் காய்கறி வாகனம் வரும் திங்கட்கிழமை முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் நடமாடும் காய்கறி வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகளை குறைந்த விலையில் காய்கறிகள் விற்பனை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஒடிசா மாநிலம் ரூர்கோலாவிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் டேங்கர் லாரிகளில் 80 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜன் சென்னை திருவொற்றியூர் கான்கார்ட் ரயில்வே யார்டிற்கு வந்தடைந்தது. பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது இல்ல ஆந்த நினைக்கிறேன் வவால் ஏ கண்ணு இருக்கும் தெரிஞ்சியல் அமீபா தெரியல எனக்கு நான் அந்த அளவு படிக்கலன்னு சொல்றேன் அதான் கண்ணு இருக்கும் ஆந்த மண்புழு தெரியும் மண்புழு கண்ணு தெரிஞ்சது மண்புழு ஆந்தையா இருக்கலாம் இல்ல பக்கத்துல நிக்கிற யாருன்னா இருக்கலாம் தெரியல அது சரியா தெரியல தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தங்கு தடையின்றி சிகிச்சை அளிக்கவும் ஆக்சிஜன் வாங்கவும் பொது நிவாரண நிதிக்கு உதவ வேண்டுமென முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதையடுத்து பழனி லட்சுமிபுரம் குமரன் நகர் பகுதியைச் சேர்ந்த 75 வயது மூதாட்டியான ராமசீதா என்பவர் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக 51,000 ரூபாய்க்கான காசோலையை பழனி தாசில்தாரிடம் வழங்கினார். கடலுக்கு அடியில் திருமணம் உயரமான இடத்தில் திருமணம் என சிலர் வினோதமாக திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்வுகளை பார்த்திருப்போம். அதுபோல தற்போது மதுரையில் பறக்கும் விமானத்தில் ஒரு ஜோடியின் திருமணம் அரங்கேறியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ராகேஷ் தீக்ஷனாவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. தங்கள் திருமணம் வித்தியாசமான முறையில் நடைபெற வேண்டும் என தீர்மானித்த அவர்கள் ஸ்பைஸ் ஜெட் விமானத்தை லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து 1.5 மணி நேரத்திற்கு வாடகைக்கு எடுத்துள்ளனர். இந்நிலையில் பெங்களூரிலிருந்து மதுரைக்கு பறந்த விமானத்தில் ராகேஷ் தீக்ஷனா உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். முன்னதாக அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. விமான பயணத்தின் போது திருமணம் செய்து கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டத்தில் கொத்தமல்லி கீரையின் விலை உச்சத்தை தொட்டு 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு கட்டு கீரை இன்று 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் கொத்தமல்லி சாகுபடி நடைபெற்று நல்ல விளைச்சலை கொடுத்துள்ளது. ஆனால் தற்போது கொரோனா காலம் என்பதால் வெளி மாவட்டங்களில் இருந்து வரத்து குறைந்து விலை போகாமல் இருந்த நிலையில் நாளை முதல் முழு ஊரடங்கு என்பதால் ஒரு கட்டு கொத்தமல்லி இன்று ஒரே நாளில் கிலோ 250 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மேலும்
நேற்று வரை 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு கட்டு கொத்தமல்லி தற்போது 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த விலை ஏற்றம் தற்காலிகம்தான் என்றாலும் மற்ற நாட்களில் வழக்கம் போல குறைந்த விலைக்கே விற்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். சென்னை சூரப்பட்டில் உள்ள தனியார் கல்லூரி 84 படுக்கைகள் உடனான சித்தா சிகிச்சை மையம், 86 படுக்கைகளுடன் கூடிய ஆக்சிஜன் சிகிச்சை மையம், 95 படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையம் என 255 படுக்கைகளுடன் கூடிய சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் மீனாட்சியம்மன் கண்மாய் உள்ளது. சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இக்குளத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான குரங்கனி கொட்டக்குடி பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மீனாட்சியம்மன் கண்மாயில் தண்ணீர் முழுவதும் நிரம்பியுள்ளது. இந்த கண்மாய் மூலம் பயன்பெறும் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக பகுதியான சென்னை மற்றும் ஊட்டி பகுதிகளுக்கு மீட்பு படையினர் புறப்பட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து அந்தமான் நிக்கோபார் மாநிலத்தின் மேற்கு வங்காளம் அருகே உள்ள மாயாபந்தர், டிகிலிபூர் தீவுகளுக்கு அதிக அளவில் சேதம் ஏற்படும் என வந்த தகவலைத் தொடர்ந்து அரக்கோணம் இந்திய கடற்படை விமான தளத்திலிருந்து தனி விமானம் மூலமாக மீட்பு படையினர் புறப்பட்டு சென்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அன்னமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து தங்கள் ஊரை பாதுகாக்கும் பொருட்டு ஊரின் எல்லையில் செக் போஸ்ட் அமைத்து தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளியூர் சென்று வரும் வாகனங்களை கிருமி நாசினி தெளித்த பிறகே ஊருக்குள் அனுமதிக்கும் அவர்கள் முகக்கவசம் மற்றும் சானிடைசர் வழங்கி பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் கும்பாரஹள்ளி சோதனை சாவடியில் காரிமங்கலம் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதில் வெளி மாவட்டம் மற்றும் கேரளா, கர்நாடகம், ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் இ பாஸ் வைத்துள்ளனரா என சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அனைத்து கடைகளும் இயங்கவும் காய்கறி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் பொதுமக்கள் வாங்கி செல்லும் வகையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்யாறு காந்தி சாலை, ஆற்காடு சாலை, மார்க்கெட் உள்ளிட்ட பல இடங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக பொருட்களை வாங்கி செல்வதை காண முடிந்தது. மேலும் அரசு போக்குவரத்து செயல்பட்டதால் பொதுமக்கள் குறைந்த அளவு பயணிகளுடன் பேருந்துகள் பயணிப்பதை காண முடிந்தது. மாஸ்க் அதிகமாக போட்டுக்கணும், மாஸ்க் போட வெளியே வரக்கூடாது. இந்த அளவுக்கு மக்கள் வந்து கட்டுக்கோப்பாங்க. மக்கள் வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், மாஸ்க் அணியணும், கூட்டம் கூட்டமாக ஒன்று சேரக்கூடாது. பொதுமக்கள் அரசினுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். அரசனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அதிகமாக வெளியே சுத்த வேண்டாம். அத்தியாவசியமான பொருள் வாங்குறதுக்கு மட்டும் வெளியே வாங்க. ஏன்னா கொரோனா அதிகமாகிட்டு மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாஸ்க் இல்லாமல் எதுவும் வரக்கூடாது. மக்கள் வெளியே வரவழைச்சு அச்சப்பட்டு இருந்தாங்க. அதனால் என்னென்னா ஊரடங்கை கொஞ்சம் முன்னும் கொஞ்சம் உரிமைப்படுத்தி முழுமைப்படுத்தணும். அரசாங்கத்துக்கு நான் வேண்டிக்கிறேன். இந்த 144 தடவை உத்தரவு மாதிரி யாரும் வெளியே வராமல் காவல்துறை அவங்களும் இதை பாதுகாக்கணும். தமிழக அரசு நாளை முதல் தளர்வுகளற்ற பொது முடக்கத்தை ஒரு வாரத்திற்கு அறிவித்துள்ளது. இதனால் இன்று 9 மணி வரை கடைகளை திறந்து வைக்க உத்தரவிட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி காய்கறி கடைகளில் நேற்று உள்ள விலையை விட 2 மடங்கு விலை ஏற்றி வியாபாரம் செய்து வருகின்றனர். எனவே காய்கறி விலையை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன்பிடி தொழிலுக்கு அடுத்தபடியாக உப்பு தொழிலில் சுமார் 100,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டில் ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் விளைவிக்கப்படும் உப்பு விற்பனைக்காக பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படும். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பு விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியில் 3 தொழிற்சாலைகள் 24 மணி நேரம் ஆக்சிஜன் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் விநியோகத்தை கண்காணிக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி 24 மணி நேர கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்தியுள்ளார். இக்குழுவில் வருவாய்த்துறை அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். உயிர்காக்கும் ஆக்சிஜன் அனுப்புவதில் தவறு நிகழாமல் கண்காணிக்க வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே நீர்வரத்து பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதால் கண்மாய்க்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே மேலசொக்கநாதபுரம் மீனாட்சிபுரம் ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட விவசாயிகளின் நீர் ஆதாரமாக சங்கரப்பன் கண்மாய் மற்றும் மீனாட்சிபுரம் கண்மாய் விளங்குகிறது. கழுகுமலை அடிவாரத்தில் பெய்யும் மழையால் ஏற்படும் நீர்வரத்தை அப்படியே கண்மாய்களில் தேக்கப்படுகிறது. இந்த நிலையில் கழுகுமலை அடிவார பகுதியிலிருந்து மேலசொக்கநாதபுரம் நாகக்கவுண்டர் ஊரணி ஓடை வரை உள்ள நீர்வரத்து ஓடை பகுதியை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்து விளைநிலங்களாக மாற்றி விவசாயம் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையங்களை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி சிகிச்சை மையத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் சாமிநாதனிடம் இளைஞர் ஒருவர் தனது சகோதரருக்கு ஆக்ஸிஜன் வசதி கூடிய படுக்கை உடனடியாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமென கேட்டு திடீரென அமைச்சரின் காலில் விழுந்தார். இதையடுத்து உடனடியாக மருத்துவ வசதி கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என ஆறுதல் தெரிவித்தார். ராமநாதபுரம் அருகே உள்ளது முதுநாள் கிராமம். இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கொரோனா காலங்களில் உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உணவு வழங்க அந்த கிராம மக்கள் முன்வந்தனர். அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் இளைஞர்களும் தாமாக முன்வந்து மதிய உணவிற்கு தேவைப்படுகின்ற அனைத்து பொருட்களை தானமாக தந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உணவு தயாரித்து ஆதரவற்ற 500 நபர்களுக்கு வழங்கி வருகின்றனர். கிராம மக்களின் இச்செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது தமிழக அரசு திடீரென தளர்வுகளை அறிவித்திருந்த நிலையில் கோவில் திறக்க அனுமதி தரப்படவில்லை. இந்நிலையில் சுபமுகூர்த்த தினமான இன்று விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் உள்ள வால சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 5க்கும் மேற்பட்ட திருமணங்கள் எளிய முறையில் நடைபெற்றது. இதில் இருவீட்டார் சார்பாக 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு எளிமையான முறையில் திருமணங்கள் கோவிலின் வாசலில் நடைபெற்றன. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 167 செவிலியர்களும் 57 மருத்துவர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அந்த அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் 25 செவிலியர்களுக்கும் 15 மருத்துவர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகமும் அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை அருகே மணல்மேடு பேரூராட்சி பொது சுகாதார மேற்பார்வையாளர் கடைவீதியில் முகக்கவசம் அணியாமல் கடைவீதிகளில் வலம் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை விடுத்ததோடு அவர்கள் காலில் விழுந்து முகக்கவசம் வழங்கி பாதுகாப்பாக இருக்க வேண்டுகோள் விடுத்து வருகிறார்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் அக்ரஹார தெருவைச் சேர்ந்தவர் லட்சுமி நரசிம்மன். இவருக்கு வயது 88. இவரின் மனைவி சீதா, இவருக்கு வயது 80. கடந்த ஒரு மாதமாக இருவரும் உடல்நிலை குன்றி இருந்துள்ளனர். இந்நிலையில் படுக்கையில் இருந்த சீதா உயிரிழந்துள்ளார். இச்செய்தி அறிந்த லட்சுமி நரசிம்மன் அதிர்ச்சியில் நாற்காலியில் அமர்ந்தபடியே தானும் உயிரிழந்துள்ளார். நல்ல தம்பதியராய் இறுதிவரை அன்புடன் வாழ்ந்தவர்கள் இறப்பிலும் ஒன்றாய் இணைந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அரசு 108 ஆம்புலன்ஸ் மூலமாகவும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் ஓட்டுநர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றனர். இந்நிலையில் உதகை தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் நோய் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மாவட்ட நிர்வாகம் பிபிஇ கிட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை தங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை போரூரைச் சேர்ந்தவர் ஷாகுல் அமீது. இவர் ராயபுரம் வடக்கு மாதா கோவில் தெருவில் பல்பொருள் அங்காடி நடத்தி வருகிறார். முழு ஊரடங்கின் போது பூட்டியிருந்த இவரது அங்காடிக்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 700,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஷாகுல் அமீது சம்பவம் தொடர்பாக ராயபுரம் காவல்துறையினருக்கு புகார் கொடுத்தார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லானத்தம் திம்மாபுரம் சாலையில் உள்ள பழைய சோதனை சாவடி அருகே இருசக்கர வாகனத்தில் நாகராஜ் மற்றும் கோபி ஆகியோர் லாரி டியூபில் 55 லிட்டர் சாராயம் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். அதேபோல கல்லானத்தம் கிராமத்தில் சாராயம் விற்ற ரஞ்சித், ராஜமணிகண்டன், பிரபாகரன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 220 லிட்டர் கள்ள சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். தருமபுரியில் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தொல்லியல் துறை அருங்காட்சியகத்தில் வைத்திருந்த 30 பழங்காலத்து நாணயங்கள், 3 வாள்கள், 1 கணினி சிபியுவை திருடியவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலோதோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த பொருட்களை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தென்காசி தொகுதி MP தனுஷ், எம்குமார், MLA தங்கபாண்டியன், ஊராட்சி ஒன்றிய சேர்மன் சிங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் பணியாற்றிய ஊழியர் ஒருவர் சில தினங்களுக்கு முன்பு கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார். இதையடுத்து சுகாதாரத்துறை சார்பில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் நிர்வாகத்தின் சார்பில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் கொரோனா முதல் அலையை விட 2 அலை மிக தீவிரமாக உள்ளது. தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும் சூழலில் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் சுமார் 5,000 பேர் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஈஸ்வரி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சியின் சாந்திவனம் மின் மயானத்தில் தினமும் 15க்கும் மேற்பட்ட உடல்கள் எரியூட்டப்படுகிறது. சாதாரணமாக மாதத்திற்கு 20 உடல்கள் தகனம் செய்யப்படும் நிலையில் தற்போது நாளொன்றுக்கு அதே எண்ணிக்கையில் உடல்கள் எரியூட்டப்படுகின்றன. இரவு 11 மணி வரை தற்போது உடல்கள் தகனம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு வரும் உடல்கள் மறுநாள் எரிக்க டோக்கன் முறை பின்பற்றப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் வானகரத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக மார்க்கெட்டின் உள்பகுதியில் வியாபாரத்திற்கு அனுமதிக்காமல் வளாகத்தின் வெளிப்பகுதியில் வியாபாரிகள் வியாபாரம் செய்தனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து மிகவும் குறைந்த அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பயணிகள் சரியான நேரத்திற்கு பேருந்துகள் கிடைக்காமல் மணிக்கணக்கில் காத்து கிடந்தனர். குறிப்பாக சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து கோவை, திருப்பூர், ஈரோடு, தாளவாடி, மேட்டுப்பாளையம், அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் பேருந்துகள் வராததால் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். நாகையில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்சிஜன் படுக்கைகள் அவசியமாக இருப்பதையொட்டி பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகளை அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கி வருகின்றன. அந்த வகையில் சிட்டி யூனியன் வங்கி சார்பாக நாகை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக தலா 85,000 ரூபாய் மதிப்பிலான 20 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் நாகை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1346 பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் கே என் நேரு, மெய்யநாதன் ஆகியோரும் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன், சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் ஆகிய இருவரும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியத்தை சந்தித்து கொரோனா பரவலை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த கொரோனா நோயாளி ராஜா என்பவருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வரும் ஒருவார காலத்திற்கு அனைத்து கடைகளும் மூடப்படும் என்பதால் அனைத்து கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சமூக இடைவெளி இல்லாமல் இருப்பதால் மேட்டூரில் மேலும் பல மடங்கு கொரோனா தொற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சமடைந்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக பெருமளவில் பஜார் பகுதியில் குவிந்தனர். இந்த நிலையில் பஜார் அண்ணா சிலை பகுதியில் பெரும் தொற்றினை கண்டறியும் விதத்தில் கொரோனா சோதனை முகாம் அமைக்கப்பட்டது. இந்த முகாமில் பஜார் பகுதியில் முகக்கவசம் அணியாதவர்களையும் முறையாக முகக்கவசம் அணியாதவர்களையும் இருசக்கர வாகனங்களில் 3 பேராக சென்றவர்களையும் விரட்டி பிடித்து வலுக்கட்டாயமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். இதனால் பெரும்பாலான பொதுமக்கள் முகாம் நடைபெறும் இடத்தின் பக்கம் செல்லாமல் மாற்றுப்பாதையில் சுற்றி சென்றதை பார்க்க முடிந்தது. ஊரடங்கின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மது அருந்துபவர்கள் கர்நாடகாவிற்கு படையெடுத்து உள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் நாள்தோறும் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதிகளான ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள மது அருந்துபவர்கள் எல்லைப் பகுதிகளில் இருக்கும் கர்நாடக தனியார் மதுபான கடைகளில் மதுபாட்டில்களை வாங்கி தமிழகத்திற்குள் எடுத்து வருகின்றனர். தமிழக காவல்துறையினரும் இதை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. நாகை மாவட்ட காவல்துறை சார்பில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது காவலர்கள் உறுதிமொழி எடுக்க பொதுமக்களும் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அங்கு அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. தமிழக அரசு கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அறிவித்துள்ளது. இந்நிலையில் 2 நாட்கள் அனைத்து கடைகளும் இயங்க தமிழக அரசு அனுமதி அளித்தது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைக்காக பொருட்களை வாங்குவதற்கு கூட்டம் கூட்டமாக தனி மனித இடைவெளி இல்லாமல் வாங்கிச் செல்கின்றனர். இதற்கிடையில் மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி வியாபாரிகள் காய்கறிகளை அதிக விலைக்கு விற்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரையில் கொரோனா தொற்று 4 நாள் அதிகரித்து வரும் நிலையில் பரிசோதனை செய்து கொள்ளவும் நோயாளிகளை கவனித்துக் கொள்ளவும் 1000-க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மதுரையில் சென்னையைச் சேர்ந்த 55 வயது முதியவர் கொரோனா மருத்துவமனையில் முதல் தளத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார்.
இரத்த வெள்ளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட அவரது உடல் அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவேற்காடு பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அன்புநகர் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து கொண்டிருந்த கருப்பசாமி மாரியப்பன் ஆகியோரை கைது செய்தனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து 250 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசின் புதிய அறிவிப்புப்படி புதுக்கோட்டை மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அறந்தாங்கி, பொன்னமராவதி உள்ளிட்ட மாவட்டத்தின் உட்பகுதிகளுக்கும் 32 பேருந்துகள் இயக்கப்பட்டன. மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்த 1000 பேருக்கு தலா 200 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் தேவையின்றி சுற்றித் திரிந்த 120 பேரின் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள ஸ்விங் ஸ்டெட்டர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்னும் நிறுவனம் தங்கள் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற கொரோனா கேர் சென்டர் ஒன்றை உரிய அனுமதி பெற்று உருவாக்கியுள்ளது. அதில் ஆக்ஸிஜன் உதவியுடன் கூடிய 5 படுக்கைகள், 20 சாதாரண படுக்கைகள் என 25 படுக்கைகள் உள்ளன. இங்கு 24 மணி நேர உதவிக்கு மருத்துவர் மற்றும் செவிலியர்களும், 2 அவசர ஊர்திகளும் மற்றும் சாப்பாடு மருந்து வசதிகளும் உள்ளன. இதுவரை 20 மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெற்றுள்ளனர். நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தமிழகம் முழுவதும் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு அமலுக்கு வரும் நிலையில் பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். இந்நிலையில் முதியவர் ஒருவர் தனது சொந்த ஊர் செல்வதற்காக பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது அரசு பேருந்து ஒன்று அவர் மீது மோதியதில் பலத்த காயமடைந்தார். பின்னர் முதியவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இன்று பேருந்துகள் இயங்கும் என தமிழக அரசு அறிவித்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உசிலம்பட்டி அருகே கிணற்றில் இருந்து அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வளையப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள விவசாய கிணற்றில் உடல் ஒன்று மிதப்பதைக் கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கிணற்றில் இருந்த உடலை மீட்டனர். முதற்கட்ட விசாரணையில் மீட்கப்பட்டவரின் வயது சுமார் 30 இருக்கலாம் என தெரியவந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் கொள்ளை போவதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பான புகாரின் பேரில் மாதனூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து 800,000 ரூபாய் மதிப்பிலான 8 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனா்.